ஐயா வணக்கம் ஐயா, நான் கார்த்திக் பேசுறேன். ஐயா என்னோட ஃப்ரெண்டு மூலிமா அவங்க மூலிமா அந்த கேள்வி நான் கேட்குறேன். இது ரெண்டாவது கேள்வி. அதாவது ஐயா, ஒரு சிறிய பெண்மணி சிறு வயதுலேருந்து அவங்க வளர்ந்து வராங்க. சிறு வயதுலேயே அவங்க தாயார் வந்து காலமாகிவிட்டார். தகப்பனார் வந்து ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அந்த ரெண்டாவது திருமணம் செய்து கொண்ட பிறகு சித்தி வந்து இவங்க இந்த பெண்மணி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த பெண்மணி ரொம்ப வேதனை. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இழந்துட்டாங்க. பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு அந்த 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 வழியிலேயே அப்படி அந்த நரக வழியிலேயே அவங்க வந்து அதில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க வளர்ந்து அதிலே வளர்ந்து வரும்போது ஒரு பிரிவலான பிறகு அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் ஆன அந்த கணவர் வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. அங்கே போன பிறகு இந்த வேதனை இந்த சித்திரவதை நிக்கல. அங்கேயும் தொடர்றது மாமியார் மூலிமா, மாமனார் மூலிமா, கணவர் மூலிமா. அங்கேயும் அவங்க வந்து இந்த சித்திரவதைகளையும் இந்த வேதனை இந்த துன்பத்தெல்லாம் அங்கே அவங்க அனுபவிக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழல், அந்த பயத்திலே அந்த அனுபவத்தில் அந்த பயம் அனுபவத்தில் அந்த வேதனை அனுபவத்திலே அவங்க அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜஸ்பி இல்லை ஐயா சொல்ற மாதிரி இந்த உள்கடை சாத்தியமாயா? ஏன்னா அவங்க உட்கார்ந்து உள் திரும்பும்போது அவங்களுக்கு வர்றதெல்லாமே வந்து அந்த துன்பங்கள் தான், அந்த வேதனை தான், அவங்களுக்கு பட்ட அந்த அனுபவம் தானே, அவங்க அந்த பட்ட அந்த அனுபவம் தான் அவங்க முன்னுக்கு வந்து நிக்குது. அப்ப அவங்களுக்கு இந்த உள்கடை போறதுக்கு சாத்தியமா? அப்படி சாத்தியம்னா அதுக்கு என்ன வழியா? அதுக்கு நீங்க நல்ல பதில கொடுக்கணும் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய முதல் கேள்வியை வித் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். இன்னும் கேட்டீங்கன்னா இது இன்னும் மெருகேறிய கேள்வி. அதாவது இவங்களுக்குத்தான் வந்து சும்மா இருன்றத வந்து ஒரு லேபிள்னு நினைச்சுக்காதீங்க. நம்மளுடைய சொரூபம் இருக்கும் நிலை வந்து சும்மா இருக்கு, அது சும்மா இருக்கு, அது சும்மா இருக்கும் தன்மை தான் அதனுடைய. சொல்லே இல்லாமல், எண்ணுபவர்கள் இல்லாமல். இப்போ நீங்க சொன்ன ஒரு அந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிக மிக துக்ககரமாக இருக்கு. பிறக்கும் பிறந்து சில வருடங்களில் அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து இன்னொரு பெண்ணை மனம் முடிக்கிறார், சித்தியினுடைய கொடுமை. அதுக்கப்புறம் போன கல்யாணம் முடித்த இடத்தில் கணவன் வீட்டாரனுடைய எல்லாருடைய கொடுமையும். இப்போ இவங்களுக்கு என்ன துக்கங்கள் தான், துக்கங்கள் வேணும், சந்தோஷங்கள் கூட வேண்டாம். சும்மா இரு பண்றதுக்கு வெறும் துக்கங்களே இருந்தா போதும். ஏன் சொல்றேன்னா, துக்கத்துல தான் திக்கற்று நிற்பீங்க. திக்கற்று நிற்கிறதுன்றது வந்து திக்கு அற்று. திக்கு அற்றுன்னா என்ன? வேற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை, வேற நம்பிக்கை ஒளியே இல்லை, அப்படின்னு நிற்கிறது பேர் திக்கற்று நிற்கிறது. ஏன் இதை அப்படி சொல்கிறோம்? நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கும்? திக்கு இருக்கா, திசை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒருவன் இருக்கிறானா சொல்லுங்க. அந்த ஒருவனை வந்து இந்த துக்கங்கள் தானே வச்சு செய்யுது. அப்போ வச்சு செய்யும் பொழுது நான் எங்கே போவேன், எந்த தெய்வத்திடம் வேண்டுவேன், என் வேதனைகள், என் சோதனைகள், என் கஷ்டங்கள், என் துக்கங்கள், எனக்கு நேருகின்ற அநீதிகள், கொடுமைகள், எனக்கு யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா இதெல்லாம் கதரும். இவற்றையெல்லாம் கூறி வாழ்க்கை முழுவதும் அவற்றை அனுபவிக்கவும் அனுபவித்து அதை இப்போ வந்து உட்காரும் பொழுது வந்ததுன்னா வரட்டுமே, வெளியில் ஒரு அடி எடுத்து வைக்காதே, ஒரு நினைப்பை கூட வரவழைக்காதே. எல்லா நினைப்புகளும் துக்க நினைவுகள் தான், துக்க பாஸ்ட் தான், இடர்பட்ட வாழ்க்கை தான், நொந்த வாழ்க்கை தான், வேதனையான வாழ்க்கை தான். ஏன் வந்து அடுத்த எண்ணம் யாருக்கோ உதிக்கிறது இல்லை, அட நீயே யாருமா அப்படின்னு ஏன் அவங்க கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? துக்கங்கள் எல்லாம் அற்புதமா பரம்பொருளை சுமந்துகிட்டு பக்கத்துல பக்கத்துல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்துகிட்டு இருக்கு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா துக்கம்தான், சந்தோஷமே கிடையாது. பணம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வராது, புகழ் நல்லா இருக்கிறவங்களுக்கு வராது, ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வராது,
அப்புறம் அதிகாரம் படைத்தவர்களுக்கு வராது, உறவுகள் கொண்டவர்களுக்கு வராது. எல்லா விதமான சூழல்களும் செமித்தியா இருந்ததுன்னா அடியோட ரூல்ட் அவுட். எது விசாரமே ரூல்ட் அவுட், ரூல்ட் அவுட். நீங்கள் சொன்ன இதே கதை தான் பரதர், ஜடபரதர்னே அவருக்கு பெயரை வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஒரே பையனாக பிறந்து தாயை இழந்து, அந்த பரதன்றவனுக்கு தாயை இழந்து தந்தையார் வந்து வேற ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாக ஒரு மூணு நாலு பசங்க பிறந்து, அந்த பசங்கள்லேருந்து அந்த அம்மாலேருந்து எல்லாரும் வாட்டி வதைப்பார்கள் 24 மணி நேரம். ஆனால் இதுதான் அவருடைய கடைசி பிறவியாக இருந்தது. ஏன்னா அவருக்கு கஷ்டங்களில் எல்லா பூர்வ பிறவிகள்லாம் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதில் அதுக்கு முன்னாடி பிறவியில் ஒரு மானாக இருந்தார். ஆக்சுவலாக ஜடபரதராக பிறப்பதற்கு முன் மானாக இருந்தார். ஏன் மானாக இருந்தார்னா, அதுக்கு முன்னாடி தீவிர ஆன்ம வேட்கையோட தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் மாட்டுக்கு அவர் இது உண்டு அது உண்டு, நம்ம மாட்டுக்கு தினமும் கண்ண மூடி உட்காந்துட்டு உள்ளுக்குள்ள எந்த பொருளோ அந்த பொருளை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் நல்ல மழை, காட்டில் இருக்கார் அவர். எதிர்க்க வந்து ஒரு கர்ப்பிணி மான், பெண்மான், அது வந்து ஒரு புலியோ துரத்திக்கிட்டு வருது. அது வேகமாக பதறி 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 ஓடுகிறது. ஒரு காட்டாற்று வெள்ளம் வேறாங்க, அதற்குள்ள பாயுது. அது எது தாய்மான். பாயும் பொழுது கரையில் வந்து குட்டியை ஈன்று விட்டு அது அங்கே விழுது. இந்த புலியும் அது பின்னாடி பாயுது, அது ரெண்டும் போயிடுச்சு. இந்த சீனை பார்த்துட்டு எந்த மனுஷனுக்கு தான் இறக்கம் வராது. ஸ்பிளிட் ஆஃப் ஏ செகண்ட்ல ஒரு பிரசவம் நடந்திருக்கு, ஒரு குட்டி மான் பிறந்திருக்கு. அவர் என்ன தவ சிரேஷ்டராக இருக்கட்டும், ஓடி போய் அந்த அப்படியே கண்ணை கூட திறக்காத படுத்துக்கிட்டு இருக்கிற மானை மழையில் அப்படியே எடுத்து அரவணைச்சு அப்படியே கொண்டு வர, அதை நல்ல கதகதப்பாக நெருப்பு மூட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கு ரட்சணை எல்லாம் பண்ணி, அதற்குன்னு ஒரு மாட்டை வாங்கி அந்த மாட்டில் பாலை கறந்து இப்படின்னு வந்து ஒரு 3-4 மாதங்கள் பண்ணும் பொழுது அவருக்கே நன்றாக தெரியுது. நன்றாக என்னுடைய மனசு வந்து இந்த மானை வந்து பற்றி கொண்டு விட்டது, உறவு கொண்டு விட்டது. அதுவும் அப்படி இதுவா இருக்கு. எப்ப பாரு அதை பத்தியே திங்கிங் தாட்ஸ் அவருக்கு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, வயசாயிடுத்து வேற அவருக்கு, நல்ல வயசாயிடு. திடீர்னு வந்து மரணம் சம்பவிக்க போறதுன்றது நோயுறுகிறார். நோயுற்று அப்பொழுது அந்த மானை பார்த்துக்கிட்டே அவர் போயிடுறார். யாராவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். அடுத்த ஜென்மம் ஒரு மான் ஜென்மமே, மான் ஜென்மமே மானாக பிறக்கிறார். ஆனால் பிறந்த உடனேயே முழுவதுமாக ஞாபகம் இருக்கிறது, உணர்வு ரீதியாக ஞாபகம் இருக்கிறது. அது எந்த இனத்தோடையும் எப்படியும் சேரவில்லை. தன்னிச்சையாக தனியாகவே அந்த தவம் போலவே வாழ்க்கையை நடத்துகிறது, வாழ்ந்து இறக்கிறது. அதற்கடுத்தது ஒரு மனித உடல், அந்த மனித உடல் தான் இந்த பரதன்ற பேர். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த கணம் வந்து முழுவதுமா நம்ம உங்களுக்குள்ள ஓடின அத்தனை உணர்ச்சிகளோட சாரம் தான் இப்ப வருகின்ற ஒரு எண்ணம், இப்பொழுது நமக்குள் தோன்றுகின்ற ஒரு எண்ணம் வந்து அப்பேற்பட்ட சாரம். சோ இப்ப வந்து அவர் பிறந்த உடனேயே ஒரு பழுத்த பக்குவி, பழுத்த பக்குவி. அம்மாவும் இறந்து விட்டாள், அப்பாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இவரை போட்டு வேலை வாங்குவாங்க, 24 மணி நேரம் உழைப்பார். அந்த காலத்துலலாம் நீங்கள் நினச்சி பாருங்க, மாட்டு தொழுவாக இருக்கும், நிலம் இருக்கும், பயிரிடுவாங்க. பேய் மாதிரி அந்த உடல் வந்து உபயோகப்படுறது, அந்த உடம்புலேயே அவர் வாழலை, உடம்பு உபயோகப்பட்டு கொண்டு இருக்கின்றது, எல்லோருக்கும் உபயோகப்பட்டு கொண்டு, எல்லாம் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என் உடம்ப, என் உடம்ப தோலாக செருப்பாக தைச்சு கொடுக்குறேன் உங்களுக்குன்ற மாதிரி வாழ்கின்றார் அந்த அவர். அப்படி வாழ்ந்தும் போது அம்மா போயிடுறாங்க. அம்மா போனதுனால இன்னொரு பெண்ணு, அந்த பொண்ணுக்கு கூட பிறந்த சகோதரர்களாக 4-5 குழந்தைங்க பிறகு எல்லாம் ஏய்க்குதுங்க. இந்த இந்த துக்கங்களால் வர பக்குவம், பக்குவம்னாலே என்ன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்ளுதல் வரும்.
பொறுமைக்கெல்லாம் எல்லை கிடையாது. பொறுமைக்கு எல்லை கிடந்து எல்லை இருந்தால் அது பேர் பொறுமை கிடையாது. பொறுமைக்கும் எல்லாம் உண்டுலாம் இந்த காலத்தில் வசனம் பேசுவாங்க. பொறுமைக்கு எல்லாம் இருந்தால் அது பேர் பொறுமை கிடையாது. ஸோ பொறுமை பொறுமைன்றதுனா துக்கம் துக்கமாக தெரியாத அளவுக்கு வந்து பழகி போய் மரத்து போல ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. பொருளும் தெரிஞ்சிடும். நீங்க எதை பொறுத்துக்கிட்டாலும் இந்த உலகத்துல ஏச்சு பேச்சுக்களை பொறுத்துக்கிட்டாலும் சரி, மானவமானங்களை பொறுத்துக்கிட்டாலும் சரி, லாப நஷ்டம் இரட்டை உணர்ச்சிகளில் நீங்க எதை பொறுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரே நஷ்டமா வந்துட்டு இருக்கு அதை பொறுத்துருந்தீங்கனாலும் சரி, ஒரே லாபமா வந்துட்டு இருக்கு, ஒரே லாபமா வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நீங்க அந்த அளவுக்கு மறத்து போயிருந்தாதான் நீங்க லாபத்தை ரொம்ப கொண்டாட முடியும். ஸோ இங்க நடக்கிற துக்கங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி அந்த துக்கங்களுடைய சென்சிட்டிவிட்டியில நல்லது நடந்தா கூட நம்பத்துக்கே தயாரா இல்லை, அதை என்டர்டெயின் பண்றது கூட தயாரா இல்லை, அந்த மாதிரியான மனம் பொறுமா. ஏன்னா பிரபஞ்சம் துக்கமயமானது, உயிர்கள் அனைத்தும் துக்கத்தில் தான் பிறக்கின்றன. துக்கத்துக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் பயம். ஒண்ணு ஒண்ணுத்தையும் நீங்க நிவர்த்தி பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் பயம், எல்லாத்துக்கும் காரணம் இரட்டை உணர்ச்சிகள்ல பயம் தான் அடிப்படை காரணம். நான் வந்து மரமாக நிற்கின்றது, வளர்ந்து மரமாகவும் கிளைகளாகவும் கனிகளாகவும் காய்களாகவும் இருக்கு செயல்மயமாக, ஆனா வேராக இருப்பது பயம். அந்த மரத்தினுடைய வேர் வந்து பயம். சோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த துக்கம் தான் பெரிய அருள். என்ன அருள்? நிச்சயமா துக்கம் நான் அனுபவிக்கிறேன்னாங்க எனக்கு தாட்டே வராதுங்க. கோடி முறை நான் பண்ணி பார்த்துட்டேங்க. துக்கம் என்னை இட்டு சென்றதை போல அருள் சந்நிதிக்கு சந்தோஷம் இட்டு செல்லவே செல்லாது. சந்தோஷத்தில் உண்மை இல்லை, கழிப்பில் உண்மை இல்லை, அது மறத்து போன தன்மை. துக்கம் வந்து யதார்த்தம். நம்ம ஒரு செல் கருவா உருவாரத்துக்கு என்ன போராட்டம் நடந்திருக்கு தெரியுமா? அங்க ஒவ்வொரு செகண்டும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில வாசனைகள் எப்படி பின்னாடியிலிருந்து இன்ஃபுளுஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு தெரியுமா? எல்லாம் துக்கம் தான். அதை வந்து நீங்க என்னமா நீங்க வேற கொண்டு வந்து புரோட்டோடைப் மாதிரி வச்சு அதை வச்சு நீங்க செயலா பாக்குறீங்கன்னா, செயல் பண்ண முனைகிறீங்கன்னா, அறியாமையில தாண்டவமாடுறீங்கன்னா, இங்க செய்வதற்கு ஒத்தனே இல்லாமல் ஒரு செயல் நம்மை தூண்டுகிறது என்றால், ஒரு ஆசை நம்மை தூண்டுகிறது என்றால், பயத்துடன் கூடிய ஆசை, ஆசையுடன் கூடிய பயம் நம்மை பிரவிருத்திக்க வைக்கிறது என்றால் நமக்கு அடிப்படையே தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க வந்து ஒன்லி வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கேரி ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ்ல கூட ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றக்குறைவு ஏகப்பட்டது இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்திலேயே என் கஷ்டத்தை நீ என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்னு அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுப்பாருங்க, அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுப்பாங்க. என் கஷ்டம் உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னுவாங்க. யார் கஷ்டம், ஏன்னா யாருக்கும் யாருன்னே தெரியல. ஸோ அப்படி இங்க கோட்டை விட்டுருக்கோம். அதனால அடிப்படை வந்து துக்கம் என்பது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ரியல் துக்கம், ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி. உடனடி விடுதலை. நெருக்கடிகள், நிர்பந்தங்கள், அனைத்து இன்னல்கள், அனைத்து கஷ்டங்கள், அனைத்து வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமுமே அருள் மாதிரி வருது. நான் யார் விசாரத்துக்குன்னே பிறந்தவங்க இவங்க தான். யாரே நீங்க சொன்ன அந்த பெண்மணி தான். என்ன பண்ணணும்? வெறுமனே உள்ள பார்க்கணும். வெறுமன் யாரு பழைய கதையை போட்டு இப்ப அடுத்த செகண்ட கூட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கணும்.